அருகே உள்ள பொட்டல்காடு பகுதியை சேர்ந்தவர் இசக்கி ராஜா இவருக்கு பிறந்துள்ளது இதை தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கேக் கேக் திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ள ஆதிரா என்ற ஷாப்ல இன்று காலை ரூபாய்க்கு ஜிபே மூலம் கேக் வாங்கியிருக்காரு பின்னர் கேக்கை கொண்டு சென்று தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கொடுத்திருக்காரு நண்பர்களும் கேக் பார்சல் பிரிச்சு கேக்க சாப்பிட்டு இருக்காங்க அப்போது கீழே இருந்த கேக்குகள் அனைத்தும் பூஜை படர்ந்து கெட்டு போயிருந்திருக்கு மேலும் மற்றும் ஒரு பாக்ஸில் இருந்த கேக்ல அதிகமான நிறமூட்டி கலந்த ரோஸ் கேக்க எடுத்தவர்களோட கையில ஒட்டி இருந்திருக்கு இதனால அதிர்ச்சி அடைந்த இசக்கி ராஜா தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு செஞ்சு இந்த கேக்க சாப்பிட வேண்டாம் அறிவுறுத்தி பின்னர் தனது நண்பர்களோட ஆதிரா கேக் ஷாப் சென்று கெட்டு போன கேக்க எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதற்கு கேக் ஷாப் நிறுவனம் முறையான பதில் அளிக்கல அப்படின்னு சொல்றாங்க இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தகவல் அளிச்சிருக்காங்க ஆனால் தகவல் அளித்தும் சுமார் இரண்டு மணி நேரம் ஆகியும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டு போன கேக்கை மற்றும் அந்த கடையை சோதனை செய்ய வரவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட நபர் மற்றும் அவரது உறவினர் கடை உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கடை ஷோரூமில் இருந்த கிட்டு போன கேக்கை உடனடியாக கடை ஊழியர்கள் அகற்றியிருக்காங்க இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ள இந்த கேக் ஷாப்பில் திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்பவர்கள் வெளியூரிலிருந்து வருபவர்கள் என ஏராளமானோர் வந்து கேக் மற்றும் தின்பண்டங்களை சாப்பிட்டு மற்றும் வாங்கி செல்கின்றனர் ஆனால் முறையாக உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் உணவு பதார்த்தங்களை விற்பனை செய்து வருகின்றனர் இது குறித்து மாவட்ட உணவு அதிகாரியிடம் புகார் அளித்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அலட்சியம் காட்டி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் இது குறித்து கடை உரிமையாளரிடம் கேட்டபோது கடையில் தினமும் தரமாகவும் புதிய கேக்குகள் தான் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கேக் தட்டல சிறிதளவு தண்ணீர் இருந்ததால பூச்சை படிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு இனிமேல் இதுபடி நடக்காத அளவுக்கு கவனமாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு